டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல் இன்னைக்கு நடைபெற்ற 39வது லீக் மேட்ச்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த மேட்ச் வந்து பெங்களூர்ல வந்து நடைபெற்றது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண நம்ம சென்னை டீம் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில ஓபனிங் பேட்ஸ்மேனா பெங்களூர் டீம்ல வந்து நம்ம பார்த்தி பட்டேல் அதுக்கப்புறமா கோலி வந்து களமிறங்கினாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் களமிறங்கின பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டில் பிறகு 161 ரன்களை வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 162 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோடு களமிறங்கின சென்னை டீம் வந்து ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சொதப்பினாங்க. சென்னை டீமுடைய ஓப்பனிங் அதுக்கப்புறமா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி யாருமே அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டாங்க. கடைசியில் நம்ம தலைதோனி தான் தனியாளாக நின்று போராடிக்கிட்டு இருந்தாரு. நம்ம தலைதோனி இந்த மேட்சுடைய கடைசி பால் முடிக்கு நின்று போராடிக்கிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து சென்னை டீம் வந்து 1 ரன்ல வந்து தோத்துட்டாங்க. நம்ம தலைதோனி மட்டும் சென்னை டீம்ல வந்து அதிகபட்சமாக 48 பால்களில் 84 ரன்களை வந்து எடுத்திருந்தாரு. இதுல வந்து 5-4, 7-6 இருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச்லேயே ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம தலைதோனி வந்து கடைசி ஓவரில் 6 பால்களுக்கு 26 ரன்கள் வந்து தேவைப்படும். அதில் வந்து நம்ம தலைதோனி 24 ரன்களை வந்து எடுத்திருப்பாரு. அதே சமயம் அந்த ஓவருடைய செகண்ட் பாலில் ஒரு 111 மீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து பால் வந்து அவுட் ஆஃப் த ஸ்டேடியமே போயிருக்கும். இந்த சிக்ஸை பார்த்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் எக்ஸைட் ஆனாங்க. இந்த சமயத்தில் நேற்று நம்ம தலைதோனியுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பிரபலங்கள் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம டைரக்டர் விக்னேஷிவன் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் MS தோனி நெவர் கிவ்ஸ் அப், வாட் அ பிளேயர், தோனி ஷோஸ் இட்ஸ் நெவர் லெட் யூ கிவ் அப், யூ கீப் வின்னிங் அவர் ஹார்ட்ஸ் அகைன் அண்ட் அகைன் அப்படின்ற மாதிரி பதிவிட்டு ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபைனலி அக்செப்டட் தட் தோனி இஸ் காட் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம காமெடி ஆக்டர் சதீஷ் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உங்கள் பேட்டிங்கை இப்படி பார்த்ததே போதும் தலை, MS தோனி நீங்கள் வேற லெவல், லவ் யூ அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி பிரேம்ஜி வந்து தி கிரேட் MS தோனி அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. டைரக்டர் சுசீந்திரன் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் தோனி அவுட்ஸ்டாண்டிங் பேட்டிங் அப்படின்ற மாதிரி நம்ம தோனியுடைய ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆக்டர் சித்தார்த் வந்து அவருடைய பேஜில் தேர் வாஸ் நெவர் அண்ட் வில் நெவர் பி எ கிரிக்கெட்டிங் ஃபினாமினல் லைக் தோனி, த ரிசல்ட் டசன்ட் மேட்டர், த பாயிண்ட் டோன்ட் மேட்டர், தட் வாஸ் அ மேஜர் வின் ஃபார் MS தோனி, இஸ் காம் இஸ் அ சூப்பர் பவர், ஐ சல்யூட் யூ சூப்பர் மேன், யூ ஹாவ் சேஞ்சர் கிரிக்கெட் ஃபார் அவர் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம கோபிநாத் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் அதுக்கு அவர் தான் பிறந்து வரணும் அப்படின்ற மாதிரி தி கிங் தி தோனி அப்படின்ற மாதிரி நம்ம தோனியுடைய ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆக்ட்ரஸ் கஸ்தூரி சங்கர் வந்து அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் டாக் அபவுட் கோயிங் டவுன் ஃபைட்டிங் தலை பாரவர், தோத்தா இப்படி பெருமைப்பட தோக்கணும் யா தலடா அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணியான மீமை வந்து ஷேர் பண்ணி சரி பண்ணேற்று மேட்ச்சில் CSK அதுக்கப்புறமா RCB அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமில் எந்த டீமுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைதோனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.